Hi friends, welcome to Cook with Mom YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடித்த தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதாது செய்யதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல ஒரு 50 ml oil ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை 1 இன்ச், ஏலக்காய் 1, கிராம்பு 2, நட்சத்திர சோம்பு 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் புதினா இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். புதினா நம்ம சேர்த்து ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு புதினா நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதுக்கப்புறம் ஒரு 10 வெள்ளை பூடை எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை 1 இன்ச் எடுத்துகிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு கடிப்படும் போது இஞ்சி டேஸ்ட் பிடிக்காதுன்னா அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் 1-4 எடுத்து கீறி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 20 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அடுத்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் வந்து அதிகமாக வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹெவியான மாதிரி ஆகிடும். அதனால் நெய் 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அது பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2-3 தடவை அதில் தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்துக்கோங்க. மொத்தம் 5 கப் தேங்காய் பால் வர மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ குக்கரை லைட்டாக மூடி இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக்கரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கப்புக்கு 2.5 மடங்கு தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே 2 கப் ரைஸ்னால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 5 கப் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் இதை 3 விசில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் பால் டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நமக்கு அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா அது நமக்கு சரியாகும். அப்போ தேங்காய் பால் குடிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு பிடிக்காமல் போயிடும். பட் இந்த மாதிரி ரைஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக வந்துருச்சு. இதை லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிட வேண்டாம், மெதுவாக எடுத்து கிண்டி விடுங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.